வணக்கம். செய்தி சுருக்கம். சிவசங்கர் வழக்கு, 5 பேர் ரகசிய வாக்குமூலம். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கத்தில் சுஷில்ஹரி இன்டர்நேஷனல் ரெசிடென்சியல் பள்ளி உள்ளது. இதன் நிறுவனர் சிவசங்கர் பாபா பாலியல் தொல்லை கொடுத்ததாக 3 மாணவியர் புகார் அளித்தனர். இதன் பேரில் சிவசங்கர் பாபா உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர். சிவசங்கர் பாபாவை டெல்லியில் கைது செய்த போலீசார் செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் 17 ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சிவசங்கர் பாபாவை சிபிசிஐடி காவலில் விசாரிக்கும் மனு செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் நீதிபதி தமிழரசி முன் விசாரணைக்கு வந்தது. அம்மனு மீதான விசாரணையை இன்றைக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இதற்கிடையில் சிவசங்கர் பாபாவை பற்றி முன்னாள் மாணவியர் இருவர் உட்பட 5 பேரிடம் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ரகசிய வாக்குமூலம் பெற்றனர். பெட்ரோல் விலை 99 ரூபாயை நெருங்கியது. எண்ணெய் நிறுவனங்கள் தினமும் பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்கிறது. 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கு பின்னர் விலையும் உயர்ந்து வருகிறது. இன்று பெட்ரோல் விலை 23 காசுகள் உயர்ந்து 98.88 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. டீசல் விலை 6 காசுகள் அதிகரித்துள்ளது. லிட்டர் 92.89 காசுகளுக்கு உள்ளது. முருகேசன் மரணத்துக்கு அரசே காரணம், கிருஷ்ணசாமி புகார். டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடி கிடந்த நேரத்தில் எவ்வித சண்டையும் இல்லை, அந்த கடைகள் திறந்த பின் சண்டை சச்சரவுகள் தலைவிரித்து ஆடுகின்றன என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். சேலம் முருகேசன் கொலைக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்த மாநில அரசே பொறுப்பேற்க வேண்டும். இனியாவது மதுக்கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டியதன் அவசியத்தை உணர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வீடு இல்லாதவர்களுக்கும் தடுப்பூசி போட ஏற்பாடு. கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ள கோவின் இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்தது. கோவின் தளத்தில் பெயரை பதிவு செய்ய ஆங்கில அறிவு, தொழில்நுட்ப அறிவு, இன்டர்நெட் இணைப்புடன் கூடிய ஸ்மார்ட் போன் அல்லது கம்ப்யூட்டர் தேவை. இவை இல்லாதவர்களும் வீடு இல்லாத ஏழைகளும் எப்படி பதிவு செய்ய முடியும் என பத்திரிகைகளில் செய்தி வெளியானது. இதற்கு பதிலளித்துள்ள மத்திய சுகாதார அமைச்சகம் தடுப்பூசி போட இணையதளத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும் என கட்டாயமில்லை என பதிலளித்துள்ளது. அதேபோல் மொபைல் போன், முகவரி சான்றிதழ் ஆகியவையும் கட்டாயமில்லை. ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் அட்டை என 9 விதமான அடையாள அட்டைகளை பயன்படுத்தி தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. +2 தேர்வு நடத்த அனுமதி கேட்கும் ஆந்திரா. கோவிட் பரவல் காரணமாக +2 பொதுத் தேர்வுகளை ரத்து செய்வதாக சிபிஎஸ்இ அறிவித்தது. மாநில கல்வி வாரிய தேர்வுகள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இதனால் ஆந்திர அரசு +2 தேர்வு நடத்த அனுமதி கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தற்பொழுது கொரோனா வைரஸ் பரவல் ஆந்திராவில் குறைவாக உள்ளது. முந்தைய தேர்வுகள் அடிப்படையிலோ பள்ளி அளவில் நடந்த தேர்வுகள் அடிப்படையிலோ +2 மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்க முடியாது. அவர்களுக்கு செய்முறை தேர்வுகள் முடிந்துவிட்டன. ஜூலை இறுதி வாரத்தில் தேர்வு நடத்த திட்டமிட்டுள்ளோம். பாதுகாப்பு அம்சங்களுடன் தேர்வு நடத்த அனுமதிக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 27 அமைச்சர்கள் பதவியேற்பு. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் பட்டியலை கவர்னர் தமிழிசையிடம் வழங்கினார். 27 அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடக்கிறது. மதியம் 2 முதல் 4 விழா நடக்கும் என கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். முதல்வராக ரங்கசாமி மே 7 பதவியேற்றார். 47 பிறகு புதிய அமைச்சரவை பதவியேற்பது பற்றிய விவாதம் முடிவுக்கு வந்துள்ளது. பாகிஸ்தானில் மதமாற்றம் சுட்டிக்காட்டிய இந்தியா. ஜெனீவாவில் நடந்த ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டத்தில் இந்திய தூதரக குழுவின் முதன்மை செயலர் பவன் வதே பேசினார். பாகிஸ்தானில் தினமும் கட்டாய மதமாற்றம் நடக்கிறது. இந்து, கிறிஸ்தவர், சீக்கிய மதத்தைச் சேர்ந்த சிறுமிகள் கடத்தப்பட்டு பாலியல் கொடுமை செய்து கட்டாயமாக மதமாற்றி திருமணம் செய்வது அரசின் ஆதரவுடன் நடப்பதாக கூறினார். கட்டாய மதமாற்றத்திற்காக கடந்த ஆண்டு மட்டும் 1000 சிறுமிகள் கடத்தப்பட்டுள்ளனர். சிறுபான்மையினர் மீதும் நடக்கும் கொடுமைகளுக்கும் பயங்கரவாதிகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் பாகிஸ்தான் பொறுப்பேற்க உலக நாடுகள் வலியுறுத்த வேண்டும் என்றார். 12,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட். பொள்ளாச்சி அர்த்தநாரி பாளையத்தைச் சேர்ந்த சுரேஷ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிணத்துக்கடவில் கார் ஓட்டி சென்றபோது விபத்தை ஏற்படுத்தினார். விபத்தில் ஒருவர் இறந்தார். சுரேஷ் கைது செய்யப்பட்டார். அவரை ஜாமீனில் வெளியில் விட கிணத்துக்கடவு இன்ஸ்பெக்டர் சுரேஷ் மற்றும் காவலர் வெங்கடாச்சலம் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டனர். 12,000 ரூபாய் கொடுக்கப்பட்ட நிலையில் மீதி தொகையை கேட்டு இன்ஸ்பெக்டர் மிரட்டியுள்ளார்.
இதுகுறித்து எஸ்பி செல்வ நாகரத்னத்திடம் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் இருவரும் லஞ்சம் பெற்றது உறுதியானது. இதையடுத்து சுரேஷ் மற்றும் வெங்கடாச்சலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர்.